ஏன்னா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு கூச்சப்பாங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்றேன் நான். என் உயரத்துக்கு ஹீரோயினே கிடைக்காது சார், வேணான்னு நான் ஃபஸ்ட்டு என்னை கேட்கும்போது, அஸ்லாம் கேட்கும்போது, மாஸ்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கண்ணா சார், கிண்டல் பண்ணாதீங்க சார், என் உயரத்துக்கு ஹீரோயினே கிடைக்காது, சும்மா இருங்க அப்படின்ட்டேன். சண்முகமூர்த்தி சார் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்ட்ரைட்டாக திட்டுறவர். உடனே எனக்கு நான் எடுக்கலை. அவர் எப்படி திட்டுவானா, ஏன் மாஸ்டர் ஒழுங்காக தான் போய்ட்டு உங்களுக்கு இந்த வேலை தேவை, அவங்கள யாரும் நடிக்க சொன்னான்னு திட்டிடுவார். அதனால நான் ஃபோனை வாங்க மாட்டேன்ட்டேன். அப்புறம் அடுத்த நாள் நான் ஆறுமுகண்ண மேனேஜர் இருக்கார், அவரை விட்டு சார்கிட்ட மெதுவாக விசாரிங்க அண்ணன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நடிங்கண்ணே அப்படின்னு. அப்புறம் அடுத்த வாரி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரே லைன்லேருந்து போட்டு கொடுத்தாரு. அப்போ சார் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது மூச்சே வந்துச்சு. ஏன்னா சண்முகமூர்த்தி சார் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் சார் பார்த்தாரு. சார் கூட உட்காந்தேன் நான் பார்க்க, என்னையும் கூப்பிட்டாங்க. அப்போ நான் போனேன், சார் உட்காந்துருந்தார், உதய் சார் உட்காந்துருந்தார். போய் பக்கத்தில் உட்காந்தேன், படம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனில் என் தலை தெரிஞ்சது, ஒரு சீட்டு தள்ளி உட்காந்தேன். என்ன மாஸ்டர் அப்படின்னாரு, இல்லை சார் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னேன். திருப்பியும் என்னோடய சீன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஏன்ச்சேன், என்ன மாஸ்டர் அப்படின்னாரு, இல்லை சார் நான் போகிறேன், என்னை பார்க்க எனக்கே கூச்சமாக இருக்குது, நான் போகிறேன்ட்டேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், நான் வீட்டுக்கு போயிட்டேன்.